Hello friends, welcome back to my channel. Please subscribe and click the bell icon for more notifications. இன்னைக்கு நம்ம சீக்கிரமா செய்யக்கூடிய தக்காளி சட்னி பார்க்க போறோம். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு மிக்ஸி ஜார்ல 8 வரமிளகாய் எடுத்துக்கிட்டேன். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். அதுக்கு அப்புறம் 2 தக்காளி எடுத்துக்கிட்டேன். இது ரெண்டுமே வெங்காயம் தக்காளி ஈக்குவல் ப்ரொபோஷன்ல எடுத்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு இதை வந்து நல்லா பேஸ்டாக அரைக்கணும். தண்ணி விடாமல் திக் பேஸ்டாக அரைக்கணும். அடுத்து நம்ம தாளிக்க போகிறோம். அதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெயாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அப்புறம் 1 டீஸ்பூன் போல் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து. உளுந்து லைட்டாக பேருக்கு போட்டால் கூட போதும். அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க அந்த ஃப்ளேவருக்காக. அப்புறம் பெருங்காயம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. அப்போ அதோடய ஃப்ளேவர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல வெங்காயம், தக்காளி, வரமிளகாய் பேஸ்ட், அதை வந்து போட்டு 2 நிமிஷம் லைட்டாக வதக்கணும். ரொம்ப நேரம் போட்டு வதக்கக்கூடாது. 2 நிமிஷம் வதக்கிட்டு ஆஃப் பண்ணிடணும். இந்த சட்னிக்கு கண்டிப்பாக இட்லி தோசை அதிகமாக சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய ரெசிபீஸ் பார்க்குறதுக்கு. தேங்க்யூ.